மக்களே, இன்றைக்கி எங்கே வந்துக்கிறேன் அப்படின்னா, வந்து ராசல் கைமாவில் வந்து நக்கீல் ஏரியாவில் வந்து நான் வந்து மீன் பிடிக்க வந்துக்கிறேன். இன்றைக்கி கிடைச்ச ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அண்ட் வித்தியாசமான ஒரு மீனை தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். எப்படி ஃபைட் பண்ணி அந்த மீனை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து பாருங்கள், அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து தலையில் வச்சு நான் கோப்ரோ கேமராவில் வந்து எடுத்தேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ வீடியோ நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்கள். ஐயா ஐயே ஆரா, ம் கொஞ்சம் மச்சி மாலும் நீ ஷாயதுக்கு இங்கே நீச்சா கே நைச்சோண்ணா நைச்சோண்ணா ஏ வர முடிய ஏவாலா ஏவாலா கோபியா 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 அப் ஜாயே ஜிஞ்சி ஜாயி ये कौन सा फिश है? कोबिया 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 खाने वाला है? हां, खाने वाला खाने वाला मेरे को दे, ये कोएगा थैंक ऐसे पीछे से उसको दे दो। पत्थर में जा रहा है इसीलिए रस्सी उधर ड्रैग लूज कर वो जाने दो उसको। आईवा ले ले मार 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 अभी ले आना बहुत है। एक मिनट मारी 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 मार मार जल्दी मार। மக்களே, இது என்ன மீன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஷார்க்கு, பெரிய பெரிய திருக்க, அதுக்கு வயிற்றில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி இந்த மீன் வந்து ஒட்டிக்கிட்டு போவோம். இந்த மீன் வந்து சக்கர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மீனுடைய வேலை நண்டா ரொம்ப ஈஸியான முறையில் வந்து இறை சாப்பிட்றது. இப்போ பெரிய பெரிய திருக்கைகள், பெரிய பெரிய ஷார்க்குகள் வேட்டையாடும் போது அது பக்கத்தில் மிச்சம் வர இறையை வந்து டக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு அந்த மீனுக்கு கீழேயே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த வகையை மீனை சேர்ந்த மீன் தான் இந்த மீன். வந்து ராசல் கேமாலையும் சரி, இந்த மீன் பிடிச்சி நான் பார்த்தது இல்லை, நான் மேக்ஸிமம் பல வீடியோ பார்த்துக்கிறேன். ஸோ லக்கிலி வந்து இந்த மீன் வந்து எனக்கு தான் வந்து மாட்டிக்குது. ஸோ இந்த மீன் எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து அப்படியே வந்து ஒரு செருப்பு மாதிரி இருக்குது பின்னாடி பார்க்க. இது வந்து அப்படியே மதுளில் ஒட்டினாலும் ஒட்டிக்கிறேன், போட்டில் ஒட்டிக்கிறேன், மனிதர்கள் குளிக்கும் போது மனிதர்கள் அவங்க மேலேயும் போய் ஒட்டிக்கிறேன் இந்த மீன். பட் ஒன்றும் ஆபத்து கிடையாது, இந்த மீனை சாப்பிடவும் செய்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.